எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்சஸ் சுந்தர் பேசுகிறேன். தமிழ்நாடு திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து சக்சஸ் கான்வென்ட் ஸ்கூலோட ஓனர் ப்ளஸ் நெஸ்டிஜன் ஜுவல்ஸ் நகை கடையோட ஓனர். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ரியலாக நடந்த ஒரு கதை. ஸோ இந்த கதை வந்து இந்த கதை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு வந்து நம்ம இப்படி தான் வாழணும்ன்ற மாதிரி தோணும். ஸோ இது நிசமாக நடந்த ரமேஷ் மற்றும் ஷாமோட கதை. ஸோ ரெண்டு பேரும் படிப்பு முடிக்கிறாங்க. படிப்பு முடித்து ஒரு ஹைதராபாத்தில் ஒரு இன்டர்வியூக்கு போடுறாங்க. ஸோ இன்டர்வியூ ரெண்டு பேரும் இன்டர்வியூ போகிறாங்க. ரெண்டு பேரும் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷாம்கிட்ட வந்து கேட்குறாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க, சார் உங்களுக்கு வந்து 8000 ரூபா சம்பளம். ஸோ இது வந்து நடந்து வந்து 40 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது இது. ஸோ அப்போ வந்து 8000 ரூபானா பெரிய விஷயம். ஆனால் ஸோ ஷாம் என்ன நினைக்கிறாருன்னா, ஸோ 8000 ரூபா சம்பளம், 8 மணி நேரம். ஸோ 8 மணி நேரத்துக்கு 8000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஸோ ஷாம் வந்து அந்த அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க, சார் நான் வந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறேன். ஸோ எனக்கு 16000 ரூபா நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா என்ற மாதிரி ஷாம் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு. யோசனை மாதிரி நீங்கள் 16 மணி நேரம் எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு ஷாம்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அந்த ஷாம் வந்து சொல்கிறாருக்கு, சார் ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நான் வந்து 6 மணி நேரம் தூங்குவேன், 2 மணி நேரம் எனக்கு சாப்பிட்ற வேறு எல்லா விஷயம், 16 மணி நேரம் நான் என்னால் சாதாரணமாக வேலை பார்க்க முடியும், இன்க்ளூடிங் ஞாயிற்றுக்கிழமை என்னால் வேலை பார்க்க முடியும் சார். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் நான் வந்து ஏதாவது சாதிக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், அதனால தான் இங்கே வந்திருக்கேன் சார் என்ற மாதிரி ஷாம் வந்து இன்டர்வியூட்டு சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் யார் இருக்காரு, ரமேஷ் குமாரும் இருக்கிறாரு. ஸோ ரமேஷ் குமாரும் பார்க்குறாரு. ஸோ அவரும் என்ன சொல்கிறாரு, எதுக்குன்னா ரமேஷ்குமாரும் ஷாமும் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவரும் அதே மாதிரி சொல்கிறார், நானும் சார் நானும் ஷாம் மாதிரி நானும் 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன், எனக்கு 16000 ரூபா நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியுமா என்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வர்றாங்க. கம்மி கம்பத்தான் 100-200 பேர் இன்டர்வியூக்கு வர்றாங்க. 200 பேரில் 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 பேரை செலக்ட் பண்ணதில் அது ஷாமும் ரமேஷும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ 8 பேருக்கு வந்து டியூட்டி இமீடியட்டாக டியூட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இதுக்கு 2 பேரை வந்து ஹோட்டலில் தங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோட்டலில் தங்குறாங்க. ஷாமும் ரமேஷ்குமார் ரெண்டு பேரும் ஹோட்டலில் தங்குறாங்க. ஸோ ஈவினிங் வந்து சாயந்தரம் அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஓனர்ஸ் வர்றாங்க. ஸோ ஓனர் வந்து பேசுகிறாங்க, என்ன விஷயம், நீங்கள் வந்து இப்படி இப்படி கடினமாக உழைக்கணும், உங்கள் வயசு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 23 வயசு ஆகுது. ஸோ இந்த 23 வயசுலேயே நான் இப்படி கடினமாக உழைக்கணுன்ற மாதிரி எதுக்கு நினைக்கிறீங்கன்னா, அப்போ ஷாம் வந்து சொல்கிறாரு, சார் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஸோ நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஆசை சார் எங்களுக்கு. ஸோ 8 மணி நேரம் உங்கள்கிட்ட வேலை பார்த்து மிச்சம் 8 மணி நேரம் சும்மா எங்களுக்கு சுற்றுறது வந்து பிடிக்கலை, அதனால் நாங்கள் வந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஓனர் ஒரு டீல் கொடுக்குறாரு. ஸோ ஓனர் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு 30000 ரூபா சம்பளம் தரேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா 30000 ரூபா சம்பளம் தரேன், நீங்கள் வந்து ஒரு கடை நடத்தணும். ஸோ அது என்ன கடை, ஸோ சாராய கடை. சாராய கடைனா பிராண்டி கடை. ஸோ நடத்தணும்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அந்த பழக்கம் கிடையாது, ஷாமுக்கும் அந்த அந்த பிராண்டி கல் குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ அதே மாதிரி ரமேஷ்குமாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது, நல்ல குடும்பத்தில் வந்தவங்க. ஸோ யோசனை பண்ணுறாங்க, என்னடா நம்ம வந்து பிராண்டி கடை நடத்தணுமா, எப்படி பண்ண, ஆனால் 30000 ரூபா சம்பளம் கொடுக்குறன்றாரு. ஸோ என்ன பண்ணன்ற மாதிரி யோசனை பண்ணி, சரி ரைட், நம்ம 30000 ரூபா சம்பளம் வருது இல்லையா, ஸோ நம்ம வந்து நம்ம குடித்தாதான் தப்பு, நம்ம குடிக்க போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போது அந்த கடைக்கு வந்து நம்ம வேலைக்கு போகாட்டால் இன்னொருத்தர் யாராவது வேலைக்கு போவாங்க. ஸோ ரைட், நம்மளே வேலைக்கு போகணும், ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து அந்த பிராண்டி கடையை வந்து வைக்க விட மாட்டாங்க யாருமே. ஸோ அப்படி ஒரு டேஞ்சரான ஏரியாவில் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் போய் ஒரு வேலை கொடுக்குறாரு. அந்த ஓனர் வந்து 30000 ரூபா சம்பளம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் 500-500 ரூபா கொடுக்குறாரு. எப்போ 40 வருஷத்துக்கு முதல்ல 500-500 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு இந்த ஊருக்கு பலான ஊருக்கு வந்துடுங்கன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் 2 நாள் சாப்பிட்டு கிப்டி எடுத்து அந்த லாட்ஜில் இருந்து லாட்ஜோட பணம் வந்து ஓனர்ஸே கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டு எடுத்துட்டு அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த ஷாம்ன்றவர் வந்து ஓனர் கையில் 223 ரூபா கொடுக்குறாரு. 223 ரூபா சார் மிச்சம் இருக்குன்னு கொடுக்குறாரு ஓனர். யார், ஷாம் கொடுக்குறாரு. ரமேஷ்குமார் வந்து எந்த ஒரு ரூபாயும் கொடுக்கல. அந்த ஓனரும் கேட்கலை, ரிவா மிச்சம் இருக்கா எதுவுமே கேட்கலை. அவரும் விட்டுட்டார்.
அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கடை நடத்தணும், கடைக்கு போகிறாங்க, கடையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரோட வேலை வந்து ஒருத்தரோட வேலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒருத்தரோட வேலை வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ஷாம்குமார் வந்து சேல்ஸில் இருக்கிறாரு, ரமேஷ் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு ஒருத்தர், ஸோ ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஓடுது. இந்த ஷாம்குமார் வந்து ஷாம் சுந்தர் வந்து அவ்வளோ அருமையாக சேல்ஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் போட்டு ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி பண்ணணும் என்னன்னு பாட்டு அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த ஏரியாலேயே வந்து டாப் பிஸ்னஸ் மேன், டாப் சேல்ஸ் மேனுன்னா ஷாம் தான். அவ்வளோ ஒரு அருமையாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. யார் கேட்டாலுமே வந்து இந்த கடையில் வந்து அருமையான பையன் இருக்கான், அருமையாக சேல்ஸ் பண்ணுறான், எப்போ பார்த்தோம் சிரிச்சிட்டே இருப்பான், நல்லா சேல்ஸ் பண்ணுறான்ற மாதிரி எங்கே பார்த்தோம் அப்படி ஒரு பேர். யாருக்கு? ஷாம் சுந்தருக்கு. ஸோ ஷாம் சுந்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாட்டி வந்து ஒரு ஸ்கீம் வைக்கிறாரு. என்ன ஸ்கீம்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் யார் வந்து சரக்கு வாங்குறீங்களோ, யார் வந்து இந்த பிராண்டி விஸ்கி வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் தந்துடுவேன். அடுத்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து குலுக்கல் மூலமாக யாருக்கு வந்ததோ உங்களுக்கு ஒரு சைக்கிள். ஸோன்ற மாதிரி இது வந்து நிசமாக நடந்த கதை சொல்கிறேன். ஸோ குலுக்கல் மூலமாக ட்ரா பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து குலுக்கல் மூலமாக எல்லாரும் நிறையா சேல்ஸ், மாமூலாகவே சேல்ஸ் அந்த கடைக்கு நிறையானா இன்னும் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுது, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ நம்மளுக்கு சைக்கிள் வரும், சைக்கிளோட விலை வந்து 500 ரூபா. அப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா 40 ரூபா 30 ரூபா 25 ரூபாய்க்கு ஒரு சரக்கு வாங்குறாங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்படி ஒரு இது சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பிராண்டி கடைன்னு சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, அதுக்கான நெசமாக நடந்த கதை அதனால தான் சொல்கிறேன். ஸோ சேல்ஸ் நடக்கு, நிறைய சேல்ஸ் நடக்குது, 2 மடங்கு 3 மடங்கு சேல்ஸ் நடக்குது. ஸோ மாமூலாக நடக்கிறதோ 3 மடங்கு சேல்ஸ் நடந்து சேல்ஸ் எல்லாம் நிறைய ஆகிட்டு. ஸோ இந்த ஷாமன்றவர் வந்து பக்கத்தில் ஒரு செலூன் கடைக்கு போய் முடிவெட்டுறாரு. ஸோ முடிவெட்டும் போது அந்த செலூன் கடைக்காரர் சொல்கிறார், சார் என்கிட்ட வந்து 3 டோக்கன் இருக்குது. டாக்டர் ஷாம்கிட்ட சொல்கிறாரு, அந்த முடிவெட்டுற ஒரு செலூனில் இருக்கவர், சார் என்கிட்ட 3 டோக்கன் இருக்குது, இந்த சைக்கிள் வந்து எனக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ டோட்டல் உங்களுக்கு வந்து எத்தனை டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு 5000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 5000 டோக்கன்ஸ்க்கு மேலே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இவர் 3 டோக்கன் வச்சு எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும், நான் தான் அந்த சைக்கிள், என் வீட்டுக்கு தான் சைக்கிள் வரும்னு சொல்கிறாரு. ஸோ ஷாம் வந்து லைட்டாக சிரிக்கிறாரு. எதுக்குன்னா 5000 பேரில் இவருக்கு வருவோம்னா வரலாம், வராமல் போகலாம். ஸோ அவர் நம்பிக்கை சரி ரைட்டான்ட்டு இது பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி 1ஆம் தேதி குலுக்கல் நடத்துகிறாங்க. அந்த குலுக்கல்ல வந்து அதே செலூன் கடைக்காரருக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஸோ அவர் ஷாம்க்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம். அது வந்து அந்த குலுக்கல் நடத்துகிற வந்து பப்ளிக்கில் வந்து நல்லா பூரா குலுக்கி எடுத்து அவர் அப்படி எடுக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து எடுக்குது, எடுத்து அதே மாதிரி அந்த செலூன்காரருக்கு வர்றாரு. ஸோ ஷாம்க்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியம், என்னடா இவர் சொன்ன மாதிரி கரெக்டாக இப்படி அவருக்கு தான் கிடச்சிருக்கே அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அவருக்கு சைக்கிள் கொடுத்துறாங்க. எல்லோரும் ஃபோட்டோ ஷூட்டர்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு அருமையாக அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அடுத்த வாட்டி இவர் போகிறாரு, யார் ஷாம் வந்து அவர்கிட்ட போகிறாரு, யார்கிட்ட, நம்ம செலூன் கார்ட்ட, என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் எனக்கு தான் வரணும்னு சொன்னீங்க, உங்களுக்கு தான் 100% உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு, என்ன விஷயம் சார் அண்ணா? அந்த செலூன்காரர் சொல்கிறாரு, நான் வந்து உண்மையாக சொல்கிறவேன், என்றைக்கும் உண்மை சொல்வேன், என் வாயால் போய் சொல்ல மாட்டேன், என் மனசு சொல்லிச்சு கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்கும்னு, நான் ஒன்று சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து அது கரெக்டாக இருக்குது என்னன்னு சொல்கிறார். அவர் சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அப்போது நம்மளுக்கு வந்து நம்ம நாக்குக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நானும் வந்து முதலேருந்து நானும் வந்து முதலேருந்து சொல்வேன் பொய் சொல்லக்கூடாது, இப்படி உண்மையாக இருக்கணும்னு. ஓகே, ஸோ ஒரு டீச்சர் வந்து உண்மையாக இருக்கிறாரு, ஒரு வாத்தியார் உண்மையாக இருக்கிறாருன்னா அது வந்து ஒரு இருக்கலாம், என்ன எல்லா வாத்தியாரும் மேக்ஸிமம் உண்மையாக இருப்பாங்க. ஸோ ஒரு செலூன் கடைக்காரரும் இப்படி சொல்கிறாருன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி சேல்ஸ் எல்லாம் நல்லா நடக்குது. ஸோ ரமேஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இவர் வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சார், நம்ம சுரேஷை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டாரு, ஷாமை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டாரு, ரமேஷை வந்து கடையில் உட்கார சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோ அந்த சேல்ஸில் வந்து 1 சேல்ஸ் அந்த ஷாம் தான், அப்படி ஒரு சேல்ஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ரமேஷை வந்து சேல்ஸுக்கு வச்சு ஷாம் வந்து பர்ச்சேஸ்க்கு போட்டிருக்காரு. ஷாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் பண்ணுறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா பிராண்டட் கம்பெனிஸ்க்கு இருப்பாங்க, அதில் வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து என்னோடய ப்ராடக்ட் வாங்க, எந்த வாங்க, அந்த வாங்கன்ட்டு அவங்க வந்து அவ்வளோ ஒரு இது கொடுக்குறாங்க, நம்ம கமிஷன் கொடுக்குறாங்க, எங்கள் பொருள் வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் தருவோம். ஸோ இந்த கமிஷன் எல்லாமே வந்து
லட்சக்கணக்கில் வருது கமிஷன். ஒரு மாதத்துக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் வருது. ஸோ இந்த கமிஷன் எடுத்துகிட்டு போய் இவர் ஷாம் வந்து ஓனர் கொடுக்குறாரு. ஸோ ஓனர் ஸ்டாண்ட் ஆகிட்டாரு, இந்த இவ்வளோ 6 மாதம் ஆச்சு, 6 மாதத்தில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 1 ரூபாயும் கமிஷன் வரலையே, இப்போ இவர் 1 மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் கொடுக்குறாரு. பேரும் வந்து சூட் கேஸு அது இதை நிறையா உங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டன் ஆகிறார் ஓனர் வந்து, இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை நாளில் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஒரு சின்ன கிளாஸும் கொடுக்கலையா, இப்போ இவ்வளோ கிஃப்ட்டும் கிடைக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் கமிஷன் வருது அன்ட்டு அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. அவர் ஷாம்கிட்ட நல்லா பேச பண்ண, ஸோ எப்படி என்னன்னு கேட்குறாரு. ஸோ நம்மளுக்கு இந்தந்த பிராண்ட் இப்படி வாங்கினா எப்படி, நம்மளுக்கு எல்லா பிராண்டும் ஒரே ரேட்டுக்கு தான் விற்கும், எல்லா பிராண்டும் ஒன்று தான் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது, ஆனால் நம்மளுக்கு இந்தந்த பிராண்டு வாங்கினா நம்மளுக்கு வந்து இவ்வளோ கமிஷன் இருக்குது, இவ்வளோ நம்மளுக்கு லாபம் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து லாபப்படுத்தி. ஸோ 6 மாதத்தில் பல லட்ச ரூபா அவருக்கு கமிஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு, ப்ளஸ் இங்கே கடையில் சேல்ஸ். ஸோ கடையில் சேல்ஸ் வந்து அதே மாதிரி கம்மியாயிடுச்சு. ஸோ கடையில் சேல்ஸ் வந்து ஷாம் இருக்க மாதிரி கமிஷன் சேல்ஸ் கிடையாது, அதில் காவாசி சேல்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஓனர் நினைக்கிறாரு. ஸோ ஸோ ஷாம் வந்து கடையில் இருக்கும்போது எப்படி சேல்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ரமேஷ் ஷாம் வந்து பர்ச்சேஸ்க்கு போனதுக்கப்புறம் எப்படி பர்ச்சேஸ் இருக்குன்ட்டு அவருக்கு ஒரு வித்தியாசம் வருது. ஸோ அவர் என்ன வித்தியாசம் பார்க்குறாருன்னா, ஸோ ரமேஷ்கிட்ட இருக்க உண்மை எவ்வளோ, ஷாம்கிட்ட உண்மை எவ்வளோ. ஸோ ஷாமுக்கு வந்து 30,000 ரூபா கொடுத்த சம்பளம் வந்து 50,000 ரூபா பண்ணுறாரு, ரமேஷை வந்து அந்த வேலையிலேருந்து வெளியில் எடுத்துடுறாரு, வெளியில் எடுத்து அங்கே இன்னொரு ஆள் வைக்கிறாரு, இன்னொரு ஆள் வச்சுட்டு ஃபுல் இன்சார்ஜ் வந்து ஷாமுக்கு கொடுக்குறாரு. இங்கே என்னென்னா உண்மை, இப்போது எந்த ஒரு வேலை பார்த்தாவுமே நம்ம வந்து உண்மையாக வேலை பார்த்து நேர்மையாக இருந்தால் நம்ம வந்து பணத்துக்கு பின்னாடி போக வேண்டாம், பணம் நம்ம பின்னாடி வரும். ஓகே, ஸோ இது வந்து நெசமாக நடந்தது. ஸோ ரமேஷ்குமாருக்கு 30,000 ரூபா மாதம் சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு, அந்த டயத்தில் வந்து 5,000 ரூபா சம்பளம் வாங்குறதே பெரிய விஷயம், அதில் 30,000 ரூபா வந்துச்சு, அவர் வந்து அதில் வந்து கொஞ்சம் கமிஷன் திங்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது பூரா பண்ணுறதுனால அவருக்கு வந்து வேலையிலேருந்தே வெளியில் பண்ணிட்டாங்க, வெளியில் தூக்கிட்டாங்க. 30,000 ரூபா சம்பளத்தில் சேர்ந்த ஷாம்குமார் ஷாம் சுந்தருக்கு வந்து 50,000 ரூபா சம்பளம் பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ என்றைக்கும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு என்றைக்கும் மரியாதை உண்டு. எந்த தொழில் இந்த தொழிலும் கிடையாது, எந்த ஒரு தொழிலையும் நம்ம இருக்கிற தொழில் தெய்வமாக நினைக்கணும், நம்ம பண்ணுற தெய்வமாக நம்ம பண்ணுற தொழில் அருமையாக பண்ணோம்னா நம்மளை வந்து அந்த தொழிலில் யாரும் அடிக்க முடியாது. ஓகே, ஸோ என்றைக்கும் உண்மை நேர்மை, உண்மை தான் பேசணும், நேர்மையாக இருக்கணும், 1 ரூபாயும் யார் இன்னொருத்தர் பைசா நம்ம சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ நான் வந்து சுந்தர், நான் வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் கோல்டு ஷாப் வச்சுருக்கேன், என்னோடய ஷாப்பில் மெம்பர்ஸ் யார் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கமிஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸில் மெம்பர் ஆகிறது எப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 12 கிராமோ 24 கிராம் நகை மட்டும் என்னோடய கடையில் வாங்கினா போதும், அதுவும் வந்து 916 ஹால்மார்க் பியூர் நகை தருவேன், உங்களுக்கு வந்து இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்களும் இந்த பிஸ்னஸில் ஒரு மெம்பராக இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் இப்படி ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க, வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ, உங்களுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சதோ தெரியலையோ, உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, அந்த விஷயம் நம்மளுக்கு எது தெரியுமோ தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பணம் சம்பாத்தியம் பண்ணணும். ஸோ இந்த பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வந்து உண்மை நேர்மை, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரே நாளில் ஒரே மாதத்தில் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே யாருமே சம்பாத்தியம் பண்ண முடியாது, அதுக்கும் சில டைம் எடுக்கும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படி டைம் எடுக்கும், அப்படி டைமில் நம்ம தான் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும். ஒரே நாளில் யாருமே கோடீஸ்வரன் ஆக முடியாது, அப்படி கோடீஸ்வரன் ஆகிற அப்படி வர்ற பைசா நம்மளுக்கு நிற்கவும் நிற்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸில் சேருங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுங்கள், வாழ்வோம் வாழ வைப்போம்.